மட்டக்களப்பு மாவட்ட கத்தோலிக்க இளைஞரொன்றியத்தின் ஏற்பாட்டில் தவக்கால இரத்த தானம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மறைக்கல்வி நடுநிலைய மண்டபத்தில் மறைமாவட்ட பணிப்பாளர் அருட்தந்தை ஜெரிஸ்டன் வின்சன் தலைமையில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்றது. குறித்த தவக்கால இரத்த தான நிகழ்வை கத்தோலிக்க இளைஞரொன்றியம் மற்றும் சீலோம் வைத்தியசாலை ஆகியன இணைந்து நடத்தின. இதில் வைத்திய கலாநிதி திருமதி கிருஷ்ணவேணி சுஜீந்திரன் தலைமையிலான குழுவினரும் கலந்து கொண்டனர். இதன்போது கத்தோலிக்க இளைஞரொன்றிய இளைஞர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பாதுகாப்பு படையினர், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கி வைத்தனர். மேலும் மட்டக்களப்பு மறைக்கல்வி நடுநிலைய மண்டபம் உட்பட சீலோம் வைத்தியசாலை, இருதயபுரம், இருதயநாதர் மண்டபம் மற்றும் தன்னாமுனை, மியானி நகர் மண்டபம் ஆகிய இடங்களிலும் தவக்கால இரத்த தான நிகழ்வு இடம்பெற்றன. இந்நிகழ்வை பார்வையிடுவதற்காக மட்டக்களப்பு அம்பாறை மறைமாவட்ட ஆயர் அருட்திரு ஜோசப் பொன்னை ஆண்டகை, மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் எம் உதயகுமார், இராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக பிரதி உபவேந்தர் வைத்திய கலாநிதி கே இ கருணாகரன் ஆகியோர் வருகை தந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.